கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் நாகூம் தீர்க்க தர்சன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அறனை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே இந்த நாளிலே மறுபடியும் நாம் ஒருமுறை முறை இந்த வசனத்தை பார்ப்போம் அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அறனை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் வலனை மிகவும் ஸ்திரப்படுத்து பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே இந்த தீர்க்க தரிசன வசனமானது சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனமானது எப்போது நிறைவேறும் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது அந்த ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய நாகும் அந்த நாற்களிலே இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே நம்மை கலங்க பண்ணுகிறவன் நம்மை சங்கரிக்க போகிறவன் எதற்கு முன்பாக வருகிறானா நம்முடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்பதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவன் நமக்கு முன்பாக வரவில்லை என்று அவன் சொல்கிறான் இதோ உனக்கு முன்பாக உன்னை சங்கரிக்கிறவன் உன்னை சிதற சிதறடிக்கிறவன் உன்னை சங்காரம் பண்ணுகிறவன் உன்னை அழித்து போடுகிறவன் அங்கே உனக்கு முன்பாக வரவில்லை உன் இருதயத்துக்கு முன்பாக வரவில்லை உன் நெஞ்சுக்கு முன்பாக வரவில்லை உன் சரீரத்துக்கு முன்பாக வரவில்லை ஆனால் எதற்கு முன்பாக வந்திருக்கிறானாம் உன் முகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறான் பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய முகத்துக்கு நேராக வந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்ன நம்மை அழித்து போடுகிற ஒரு காரியம் என்ன நம்மை சிதறடித்து போகிற ஒரு காரியம் என்ன நம்மை சங்காரிக்க போகிற ஒரு காரியம் என்ன ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அந்த வியாதியின் ரூபத்திலே சங்காரக்காரன் மனிதர்களாகிய நம்மை அளிக்கும்படியாக வந்திருக்கிறான் சங்காரக்காரன் நம்மை அழிக்கும்படியாக வந்திருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அது எந்த சங்காரக்காரனோ நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு முகத்துக்கு நேராக வந்த அந்த வியாதி ஒருவேளை சங்காரக்காரன் என்று அவர் சொல்லுவார் சொல்லுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆம் அந்த வியாதி அந்த வியாதி நமக்கு நம்மை அளிக்கும்படியாக நம்மை சங்கரிக்கும்படியாக நமக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த பயங்கரமான ஒரு கொடூர தொற்று நோயாக இருக்கலாம் அல்லது பாலாக்கும் நோயாக இருக்கலாம் நம்மை சங்கரிக்கும் நோயாக இருக்கலாம் தொண்ணூற்றி ஓராம் வசனத்திலே சொன்னது போல பிரியமான சகோதரனை சகோதரியே அந்த சிதடி சிதறடிக்கும் அந்த வியாதி சங்கரிக்கும் நம்முடைய வியாதி முகத்துக்கு முன்பாக வருகிறது ஆம் இத்தனை மனித குலம் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் முகத்துக்கு முன்பாக வந்த வியாதி என்ன சங்கரிக்கும் கொள்ளை நோய் என்ன பாலாக்கும் கொள்ளை நோய் என்ன பிரியமான சகோதரனை சகோதரி நீ யோசித்துப்பா இப்போது உன் முகத்தை தொடாதே என்பதாக ஒரு ஆலோசனை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வருகிறது உன் முகத்தை தொடாதே நம்ப முகத்தன் நாம்பத்தலைமை யார் தொடுவார்கள் ஆனாலும் சுகாதாரத்தின் நிமித்தமாக பாதுகாத்தின் பாதுகாப்பின் நிமித்தமாக உன் கண்ணை தொடாதே உன் மூக்கை தொடாதே உன் வாயை தொடாதே எங்கு பார்த்தாலும் இந்த ஒளிகளுக்கு ஏற்பதை நாம் பார்க்கிறோம் பெரியமான என் சகோதரனே என் சகோதரியே ஆகவே நம்முடைய முகத்துக்கு விரோதமாக வந்த இந்த பயங்கரமான கொள்ளை நோய் நம்மை சங்கரிக்கும் கொள்ளை நோய் இதைத்தான் அவன் சிதறடிக்கிறவன் வருகிறான் என்பதாக சொல்லியிருப்பதை தீர்க்க தரிசனமாக ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய அந்த வியாதியை அந்த கொள்ளை நோயை அவன் இவ்விதமாக சித்தரிப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த பயங்கரமான தொற்று நோயை சித்தரிக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த முகத்துக்கு விரோதமாக வந்த இந்த வியாதியினாலே உன் கண்ணை நீ தொடாதே உன் மூக்க நீ தொடாதே உன் வாயை நீ தொடாதே உன் முகத்தையே நீ தொடாதே என்பதாக கூறுவது கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அடுத்தபடியாக அங்கே நான் பார்க்கும்போது அரணை காத்துக்கொள் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் தொற்று நோய் சங்காரக்காரனை போல உனக்கு வந்திருக்கிறதுனாலே உன் முகத்தின் மூலமாக அரணை காத்துக்கொள் உன் கோட்டையை காத்துக்கொள் உன் தேசத்தை நீ காத்துக்கொள் உன் வீட்டை நீ காத்துக்கொள் பயங்கரமாக நீ அரணை காத்துக்கொள் காவலாளிகளை வைத்து காத்துக்கொள் அதனுடைய அர்த்தம் என்ன அநேக வெளி மக்களை உள்ளே கொண்டு வராதே உள்ளே இருந்து நீ வெளியே போகாதே ஜாக்கிரதையாக இரு உன் வீட்டை காத்துக்கொள் யாரையும் இல்லை வீட்டுக்குள்ளே புதிய விடாதே அரணை காத்துக்கொள் உன் வீட்டிலிருந்து நீ வெளியே போகாதே யாரையும் தொட்டு விடாதே என்பதாக உன் அரணை காத்துக்கொள் என்பதாக கூறுகிறார் அதோடு மாத்திரமல்ல உன் வழியை காவல் பண்ணு உன் வழியை காவல் பண்ணு ஆம் நீ உன் வீட்டு வாசலை நீ காவல் பண்ணு அந்த வீட்டு வாசல் வழியாக அந்த கொடிய கொள்ளை நோய் வராதபடிக்கு அந்நிய மனிதர்களை உள்ளே விடாதே அல்லது நீ வெளியே போகாதே நீ காவல் பண்ணு நீ ஜாக்கிரதையாக நீ வாட்ச் பண்ணு காவல் பண்ணு நீ வெளியே போவாயையாகில் உன்னை காவல் காக்கும் காவலாளர்கள் உன்னை கவனித்து கொள்வார்கள் ஆம் உன் வழியை காவல் பண்ணு அதோடு மாத்திரமல்ல அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் அறையை கெட்டியாய் நீ கட்டிக்கொள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய உடையை நாம் கெட்டியாக கட்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய உடையை வெளியே இருந்து வரும்போது நாம் நம்முடைய உடையை நன்றாக சுத்தம் செய்கிறவர்களாக கைகளை கழுவுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பெரிய நம்முடைய உதி உடையை நாம் சுத்தம் செய்வர்களாக இருக்க வேண்டும் அதை நேர்த்தியாக நாம் உடுக்க வேண்டும் என்னென்ன உடை உடுக்க வேண்டுமோ அந்த உடைகளை பாதுகாப்பின் உடைகளை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் ஆம் மேலே ஜாக்கிரதையாக போட வேண்டிய மேல் கவசங்கள் அந்த மாஸ்க் என்ற முகமூடி இந்த அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் ஆம் அந்த மாஸ்க்கு நீ கெட்டியாய் கட்டிக்கொள் அந்த முகமூடியை துணி முகமூடியை மூக்கிலே நீ கெட்டியாய் கட்டிக்கொள் உன் வஸ்திரங்களுக்கு மேலாக இன்னொரு வஸ்திரங்களை போட்டு அந்த கொள்ளை நோய் தொற்று நோய் வராதபடிக்கு நீ அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் கைகளிலே உரைகளை கெட்டியாய் போட்டுக்கொள் அதோடு மாத்திரமல்ல என்ன கூறுகிறார் என்றால் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அது என்ன உன் பலனை நீ மிகவும் ஸ்திரப்படுத்து பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே அவன் கூறுகிற ஒரு காரியம் என்ன சங்காரக்காரன் வடிவிலே வரக்கூடிய அந்த தொற்று நோய் அந்த கொள்ளை நோய் அந்த சங்காரி பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து நீ தப்பிக்கும்படியாக உன் பலனை மிகவும் சிறப்படுத்து அந்த இம்யூனிட்டி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீ பலப்படுத்து நீ ஏனோ தானாம் வென்று சாதாரண பணம் செலவாகிடுவென் விடுவென்று என்று சாதாரண உ உணவை உட்கொள்ளாமல் நீ உன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்படியாக உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் அதிகமாகும்படியாக உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய செல்கள் அந்த புற்றுநோயின் செல்களை எதிர்த்து போராட திராணை பெறும்படியாக நீ மிகவும் சத்துண உணவுகளை கிடைக்கக்கூடிய சத்துள்ள எல்லா உணவுகளையும் உட்கொண்டு உன்னுடைய உடம்பை ஸ்திரப்படுத்து உன் பலனை மிகவும் சிறப்படுத்து உன்னுடைய இம்யூனிட்டி பவர் உன்னுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பவரை நீ பலப்படுத்து என்பதாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே என்ன அருமையான ஒரு தீர்க்கசந்த நம்முடைய ஆண்டவர் நாகும் என்ற அந்த தீர்க்கதர்சியின் மூலம் தீர்க்கதர்சி மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே இப்போது நாம் பார்த்த இந்த நாகும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே என்ன அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் சங்காரக்காரன் சிதறடிக்கிறவன் வருவான் நோய் மூலமாக தொற்று நோய் மூலமாக பாலாக்கும் கொள்ளை நோய் மூலமாக வருவான் அதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதோடு மாத்திரமல்ல அந்த சங்காரக்காரனுடைய கேடகம் ரத்தமயமாகும் மூன்றாவது வசனத்துல அந்த நாகவும் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கும்போது அந்த சங்காரக்காரன் நோய் வடிவிலே வரக்கூடிய அந்த சங்காரக்காரனுடைய கேடகம் இரத்தமயமாகும் ஆம் இரத்தமயம் எங்கு பார்த்தாலும் மக்கள் கும்பல் கும்பலாக கொத்து கொத்தாக சாகக்கூடிய ஒரு நிலை வரும் மக்கள் எங்கும் கொத்து கொத்தாக சாகக்கூடிய ஒரு நிலை வரும் அவனுடைய கேடகம் மூன்றாம் வசனத்திலே இரத்தமயமாகும் என்பதாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே அதோடு மாத்திரமல்ல அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் அந்த நாட்களிலே ஈட்டிகள் குழுங்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆம் நம்மை ஈட்டிகள் கொள்ளும் ஈட்டியைப் போல நம்முடைய தொண்டையை அந்த தொற்று நோய் வியாதி கொள்ளும் ஈட்டி எப்படி குத்துகிறதோ ஈட்டி ஒரு மனிதனை எப்படி குத்தி கொள்ளுகிறதோ அதே போல அவனுடைய ஈட்டி குழுங்குமாம் ஈட்டிகள் குலுங்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அந்த ஈட்டிகள் நம்முடைய தொண்டை குழியை அங்கே திட்டவட்டமாக அங்கே அங்கே குத்தி நம்முடைய உயிரை குளிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்ல அதோடு மாத்திரமல்ல அவனுடைய காரியங்கள் அங்கே வீதிகளிலே இடதுசாரி வலதுசாரி வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம் நான்காவது வசனத்திலே ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி நான்காவது வசனம் ரதங்கள் தெருக்களில் கடகட வென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி சாதி வரும் அங்கே அங்கே சங்காரக்காரன் வாய் நோய் வடிவிலே வரும்போது நம்முடைய ஒரு வீதிகளிலே அவ்வீதிகளிலே இரதங்கள் கடகடவென்று ஓடுவதைப் போல அது ஓடுமாம் அந்த வியாதி புற்றுநோய் அந்த தொற்று நோய் அந்த பகலிலே சங்காரிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய் ரதங்களைப் போல வீதிகளில் ஓடுமாம் அப்போது வீதிகளிலே இடதுசாரி வலதுசாரி வரும் நீங்கள் படித்து பாருங்கள் பைபிளை படித்து பாருங்கள் நாகும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் திட்டவும் தெளிவுமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் இதை சொல்லவில்லை தயவு செய்து நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அங்கே கடவுளால் தீர்க்க தரிசனம் உடைக்கப்பட்டிருக்கிறது கடவுள் நம்மை பார்த்து கூறுகிறார் அதோடு மாத்திரமல்ல அந்த இடதுசாரி வலதுசாரி எப்படி இருக்குமாம் தீவெட்டிகளைப் போல தீ சுடர் அவைகள் தீ போல தீ சுடரை போல அங்கே மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் அப்பா பிரியமான சகோதரனை சகோதரிகளே அந்த தொற்று நோயானது சங்காரக்காரன் வடிவிலே வரக்கூடிய சிதறடிக்கிறவனைப் போல வரக்கூடிய அந்த சங்காரக்காரனைப் போல வரக்கூடிய அந்த பாலாக்கும் கொள்ளை நோய் பகலிலே ப பறக்கும் அம்பை போல வருகிற அந்த கொள்ளை நோய் அந்த தொற்று நோய் எப்படி இருக்குமாம் அது வந்து தீ மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஆகியவை கொள்ளை நோய் இந்த வரப்போகிற வந் வரப்போகிற அல்லது வந்துவிட்ட அந்த கொள்ளை நோய் மின்னல்களைப் போல அவ்வளவு விரைவாக பரவுமாம் மின்னல்களைப் போல மின்னல் ஒரு செகண்டில் எவ்வளவு தூரம் போதும் அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல உலகம் முழுவதும் போய் பரவி அங்கே அங்கே மக்களை மனித வர்க்கத்தை அது பிடிக்கும் சங்கரிக்கும் சிதறடிக்கும் என்பதாக திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அதோடு மாத்திரமல்ல அது என்னவா ஆறாவது வசனத்தில் அரண்மனை கரைந்துவோம் அரண்மனையே கரைந்துவோம் எங்கெங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் ராணிகள் இருக்கிறார்களோ மனித வர்க்கத்துக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய ராஜாக்களும் இந்த சங்காரக்காரனாலே இந்த சங்காரக்காரன் வேஷத்திலே வரக்கூடிய இந்த கொள்ளை நோயினாலே இந்த பயங்கரமான இந்த தொற்று நோயினாலே அரண்மனைகள் கரைந்து போம் கரைந்து போம் அரண்மனை கரைந்து போம் என்றால் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாக்களும் தேசத்தின் பிரதிநிதிகளும் ராணிகளும் அங்கே மறுத்து போவார்கள் அங்கே இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு மறித்து அழிந்து போவார்கள் என்பதாக திட்டமும் தெளிவுமாக அந்த ஆறாம் வசனத்திலே நாகும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதோடு மாத்திரமல்ல அந்த நாற்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே எல்லாரும் ஓடி போகிறார்கள் அவர்கள் போகிறார்கள் எட்டாவது வசனத்தில் நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே இங்கே நீங்கள் பார்த்தீர்களா அங்கே என்னவாம் அந்த சங்காரக்காரன் நம்முடைய வீதிகளிலே அவன் வரும்போது நமது முகத்துக்கு முன்பாக வந்து நம்மளை தா தாக்கும்போது அவன் அந்த நேரத்தில் அங்கே பார்க்கும்போது எல்லாரும் ஓடிப்போவார்கள் பார்க்கலாம் ஜனத்தை கண்டா எல்லாரும் ஓடுறாங்க ஓட்டம் ஐயோ ஜனமா ஓட்டம் தனிமைப்படுத்திக்கொள் தனிமைப்படுத்திக்கொள் வீட்டுக்குள்ளேயே இரு வெளியே வராதே வீட்டுக்குள்ளேயே இரு வெளியே வராதே எல்லாரும் ஜனத்தை பார்த்து ஓடி போகிறார்களாம் எட்டாவது வருஷத்தினுடைய திட்டமும் தெளிவாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தீர்க்க தீர்க்கதரிசி மூலமாக அங்கே அவர்கள் போகிறார்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை நோ திரும்பி பார்க்கிறவன் இல்லை எல்லாரும் ஓடுறாங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னாலும் எவ்வளோ நிக்கிறோம் இல்லை திரும்பி பார்க்காம ஓடுறானுங்க திரும்பி பார்க்கிறவன் இல்லை நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அவன் திரும்பி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் திரும்பி வர்ற பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் திரும்பி நின்று கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் திரும்பி கூட பார்க்காம பயங்கரமாக ஓடுகிறான் ஓடுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதோடு மாத்திரமல்ல அங்கே பார்க்கும்போது மக்களுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது பிரியமான சகோதரனே சகோதரியே நீ நடக்க முடியவில்லை உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது ஆம் அவன் அப்போதே சொன்னான் அந்த நாட்களிலே அந்த கொடிய தொற்று நோய் பாலாக்கும் சங்காரிக்கும் அந்த கொள்ளை நோய் வரும்போது உன் முகத்துக்கும் நேராக வந்து உன்னை தாக்கும்போது சங்காரக்காரன் வடிவிலே வரும்போது உனக்கு அந்த முழங்கால்கள் தள்ளாடும் நீ முழங்காலிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜபம் செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான மனிதனாக இருந்தால் கூட உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடும் அதோடு மாத்திரமல்ல மிகுந்த வேதனை உண்டு மிகுந்த வேதனை உண்டு அதோடு மாத்திரமல்ல எல்லாருடைய முகங்களும் கருகி போயிற்று என்பதாக பார்க்க நாம் அப்போதே இருக்குதுன்னு சொல்லிக்கிறான் அங்கே பத்தாவது வசனத்திலே தான் நாம் பார்க்கும்போது எல்லாருடைய முகங்களும் கருகி போயிற்றாமாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய முகம் சந்தோஷமாகவா இருக்கிறது நம்முடைய முகம் சமாதானமாகவா இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உலகம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது மிகவும் கருகி போயிருக்கிறது எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்க அதோடு மாத்திரமல்ல சிதறடிக்கிறவன் அந்த சங்காரக்காரன் நோய் நம்மிடத்திலே வரும்போது சிங்கத்தைப் போல வரும்போது அவன் என்ன செய்கிறான் அந்த வியாதி நம்மளை என்ன செய்கிறதாம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தொண்டையை பிடித்துக் கொன்று பிரியமான சகோதரனே சகோதரி அங்கே பாருங்கள் நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை நான் ஒன்றும் நான் சொந்தமாக சொல்லவில்லை இங்கே ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக வேதாகமத்திலே பைபிளிலே நாகோம் தீர்க்கதர்சி புஸ்தகத்திலே ரெண்டாவது அதிகாரம் அங்கே பனிரெண்டாவது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தொண்டையை பிடித்து கொன்று அந்த தொற்று வியாதி பாலாக்கும் கொள்ளனோ எங்கே வருமா உன் தொண்டையை பிடித்து கொள்ளும் உன் தொண்டையை பிடித்து கொள்ளும் ஃபஸ்ட்டு உன் தொண்டை தான் பிரியமான என் சகோதரனே சகோதரியே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் உடனே கொல்ல வேண்டும் என்றால் மு முதலாவது சண்டை போடும்போது தொண்டையை பிடித்து தான் நசுக்கிறான் ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கக்கூடிய நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நம்மை பார்த்து எச்சரிக்கக்கூடிய இந்த பயங்கரமான கொள்ளை நோய் தொற்று நோய் பாலாக்கும் சங்காருக்கும் கொள்ளை நோய் நம்முடைய தொண்டையை பிடித்து நம்மை கொள்ளும் என்பதாக நாம் பார்க்கிறோம் சிங்கத்தைப் போல ஒரு சிங்கமானது எப்படி ஒரு மனிதனை தொண்டையை பிடித்து கொள்ளுமோ அதே போல நம்முடைய தொண்டையை பிடித்து கொள்ளும் என்பதாக நாம் பார்க்கிறோம் டாக்டர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் உப்பு தண்ணியில் வாய கொப்பிலி உப்பு தண்ணியில் தொண்டையில் வைத்து தொண்டையில் வைத்து கொப்பிலி என்பதாக சொல்லுகிறார்கள் அதோடு மாத்திரமல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சுடுதண்ணி குடி என்பதாக சொல்கிறார்கள் எதற்கு அந்த தொண்டையிலே அந்த பயங்கரமான கொள்ளை நோய் வந்து தங்கும்போது இவ்விதமாக நீ என்பது என்பது செய் என்று இப்போது அங்கே மருத்துவர்கள் நம்மை பார்த்து ஆலோசனை கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே உண்மையாகவே மருத்துவர்கள் இந்த நாளில் என்ன சொல்கிறார்கள் உன் தொண்டையைத்தான் முதலிலே தாக்கும் அந்த கொள்ளை நோய் ஆகவே நீ உப்புத்தண்ணியிலே உன்னுடைய வாயை கொப்பிலி அந்த தொண்டையிலே வைத்து வாயை கொப்பிலி அடிக்கடி சுடுதண்ணீர் குடி இது உண்மைதானே சொல்லுகிறார்கள் அல்லவா இப்போது பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே அங்கே பார்க்கும்போது அங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் பனிரெண்டாவது வசனத்திலே தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கிபிகளையும் பீரி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று அந்த சிங்கம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே இங்கே நாம் பார்க்கும்போது அங்கே சிதறடிக்கிறவனாக அல்லது அசங்காரம் செய்கிறவனாக அனுப்பிய அந்த வியாதியை அனுப்பிய அந்த சிங்கத்திற்கு ஒப்பானவன் அவன் என்ன செய்திருக்கிறான் தொண்டையை பிடித்து கொன்றதோடு மாத்திரம் அல்ல இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் தான் என்ன இவ்விதமாக தொண்டையை பிடித்து கொன்று அதனாலே வந்த பயங்கரமான அந்த லாபத்தினாலே தன் கெபிகளையும் தன் சிங்கம் குடியிருக்கக்கூடிய அந்த கெபிகளையும் கெபி என்றால் இந்த காலத்திலே நாம் அதை பேங்காகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் தன்னுடைய பேங்குகளிலே இதனால் வந்த லாபத்தை அவன் வைக்கக்கூடியவனாகவும் அதோடு மாத்திரமல்ல அந்த பீரி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று அங்கே தன்னுடைய கெபிகள் தன்னுடைய இதனால் கிடைத்த இவனுக்கு கிடைத்த இந்த சிங்கத்தை போன்ற அவன் சிதறடிக்கிறவன் அவன் கொள்ளை நோயை அனுப்பின அவன் சிங்கத்தைப் போல வீற்றிருந்து தன்னுடைய கெபிகளையும் தன்னுடைய பேங்குகளை நிரப்பினதோடு மாத்திரம் அல்ல பணத்தினாலும் வெள்ளினாலும் பொண்ணினாலும் அவன் நிறுத்தினது மாத் நிரப்பினது மாத்திரமல்ல அங்கே இடமில்லாதபடியினாலே தன்னுடைய தியாபாரங்களையும் நிரப்பிட்டு அங்கே பேங்கில் வைப்பதற்கு பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் வைப்பதற்கு அங்கே இடமில்லாதபடியினாலே அந்த சிங்கத்தைப் போல உட்கார்ந்து கொண்டு அங்கே சிதறடிக்கிறவன் அங்கே சங்காரக்காரன் அந்த வியாதி அனுப்பினவன் தன்னுடைய தாபரங்களையும் நிரப்பிற்று நிரப்பினான் என்பதாக பார்க்கிறோம் அங்கே கிடைத்த வேட்டையிலே தன்னுடைய பேங்க்களையெல்லாம் பணம் பொருள் வைக்கிறதுக்கு தங்கம் பொருள் வைப்பதற்கு இடமில்லாமல் தன்னுடைய தாபரங் தாபரங்களையும் தன்னுடைய குடோன்களையெல்லாம் நிரப்பினான் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆம் அவ்வளவு லாபம் அவனுக்கு இதை அனுப்பினவனுக்கு இந்த கொள்ளை நோயை அனுப்பினவனுக்கு அவ்வளோ லாபம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பெரிய அவ்வளோ லாபம் அங்கே பேங்க்கில் வைக்க பணம் இல்லை பேங்க்கில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பணத்தையும் பொருளையும் பொண்ணையும் தன்னுடைய குடோன்லேயும் அவன் நிரப்பினானோ அது கூட குடோனில் பாதிகை வைக்கல கால்பாக வைக்கலை ஃபுல்லாக நிரப்பி வச்சோன்னா பெரிய பெரிய குடோனில் தங்கமும் பொண்ணும் பொருளும் வைரமும் பணமும் வைத்தான் என்பதாக பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே இவ்வளவு காரியங்களை அங்கே திட்டமும் தெளிவுமாக அங்கே நாம் நாகவும் தீர்கதர்சி கொ இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாற்கள் மனித குலம் திற்கு மிகவும் வேதனையான நாட்கள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே உன்னற்கு பை பைபிள் இருந்தால் இந்த நாகவும் ரெண்டாம் அதிகாரத்தை நீ முழுமையாக படித்துப்பார் அதில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்களை நீ படித்துப்பார் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இவர்களை எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக நாகுவும் நாகவும் தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லியிருக்கிறதை நீ பார் பிரியமான என் சகோதரனே சகோதரியே இங்கே மறுபடியும் பார்க்கிறோம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து ஆம் உன் கண்ணை தொடாதே மூக்கை தொடாதே வாயை தொடாதே கையை நன்றாக கழுவு உன் வலியை உன் அரணை காத்துக்கொள் வீட்டை காத்துக்கொள் வீட்டுக்குள் யாரையும் விடாதே வீட்டை விட்டு வெளியே போகாதே அதோடு மாத்திரமல்ல உன் வழியை காவல் பண்ணு நீ வெளியே போகாதே உன் வலியை வீட்டுக்குள்ளே யாரும் வருவதை வழியிலே வருவதை விடாதே அதோடு மாத்திரமல்ல அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் உடையை பத்திரமாக கட்டிக்கொள் கை கைகளிலே க போட்டுக்கொள் உன்னுடைய உடைக்கு மேலே இன்னொரு உடையை போட்டுக்கொண்டு அது நன்றாக சுத்தமாக துவைத்து போட்டுக்கொள் அதோடு மாத்திரமல்ல உன் பலனை மிகவும் சிறப்படுத்து காற்றிலே நல்ல காற்று இல்லாதபடினாலே உன்னுடைய அந்த காத்திலே வரக்கூடிய அந்த பயங்கரமான தொற்று நோயை அந் நீ ஜெயிக்கும்படியாக உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய உன் செல்கள் ரத்த செல்கள் அந்த வியாதிக்கு விரோதமாக அந்த சங்காரக்காரனுக்கு விரோதமாக போராடும்படியாக பலப்படுத்தும்படியாக நல்ல சத்துள்ள ஆகாரங்களை நீ எப்படியாவது கிடைக்கும் சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு உன் சரீரத்தை உன் பலப்படுத்திக்கொள் மிகவும் பலப்படுத்திக்கொள் சும்மா பலப்படுத்திக்கொள்ள உன் பலனை மிகவும் பலப்படுத்திக்கொள் அப்போது அது அவனை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே என் பெரியமான சகோதரனை சகோதரியே இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் நீ சற்று சிந்தித்து பார் நீ ஆண்டவரை அண்டிக்கொள் நீ உனக்கு அவரே தாபாரமாக கொண்டிருக்கிறார் அவரே உன்னை காப்பார் உன்னை காப்பாற்றும்படியாக இந்த உலகிலே மனிதர்கள் முயற்சி எடுக்கலாம் ஆனால் முடிவு வரை உன்னை காப்பாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடைசி வரைக்கும் உன்னை காக்கக்கூடியவர் உன்னை முடிவு புரியந்த உன் வாய்ஸு நாள் முடிவு புரியந்த முன்னோடு கூடியிருந்து வழிநடத்தி உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னையும் உன் மனைவி குழந்தைகளையும் உன் கணவன் குழந்தைகளையும் உன் பெற்றோரையும் உடன்பிறந்தோரையும் நண்பர்களையும் காக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாளிலே உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் உன்னுடைய உள்ளத்திற்குள் வர காத்திருக்கிறார் அவரை நீ ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ அவரை நம்பும்படியாக அவரை பிடித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நீ வெற்றி பெறாமல் முடிக்கும்படியாக அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தானே அவர் வந்து உன்னுடைய இருதயத்தை தட்டுகிறார் இந்த சத்தத்தின் மூலமாக உன் இருதயத்தை தட்டுகிறார் உன் இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுத்து நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த உலகத்திலே நீ ஜீவிப்பியானால் நீ ஒரு வெற்றி வெற்றியுள்ள ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக இந்த உலகிலே என்னுடைய உலக வாழ்க்கையை நீ ஜெயித்து இந்த கடந்து போவா என்பதாக நாம் பார்க்கிறோம் வெற்றி வாழ்க்கையை வெற்றி கொள்வா என்பதாக உன் வாழ்க்கையை வெற்றி கொள்வா என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே ஆகவே இந்த நாளில் ஒரு முடிவுக்கு வா இந்த நாளிலே ஒரு முடிவு எடு நீ யாரை நம்புகிறாயோ இல்லையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை பிரியமான என் சகோதரனே சகோதரியே அந்த கருணையுள்ள தேவன் அந்த அன்புள்ள தேவன் உன்னை மேற்கும்படியாக தேவன் உன்னை காக்கும்படியாக வந்த தேவன் உன்னை ரட்சிக்கும்படியாக வந்த தேவன் உனக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கும்படியாக அந்த சிலுவையிலே ரத்தம் செஞ்சு உனக்கு பாவம் மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே உன்னிடத்திலே வந்துவிட்டார் அவரை ஏற்றுக்கொள்ளுவாயா அவரை ஏற்றுக்கொண்டு வல்லமையில் ஒரு சாட்சியாக ஒரு வல்லமையில் ஒரு மனிதனாக எதற்கும் பயப்படாத மனிதனாக மனுஷியாக எந்த கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் சங்காரிக்கும் எந்த கொள்ளை நோய்க்கும் பயப்படாத ஒரு மனுஷனாக மனுஷியாக இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை செய்ய கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உனக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களும் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே தாப்பனே இந்த நாளிலே நாகும் தீர்கத தரிசி மூலமாக எங்களை பார்த்து எச்சரித்திருக்கிறீர் சங்காரக்காரன் சிதறடிக்கிறவன் நோயின் வடிவாக மனித வர்க்கங்களை வர்க்கத்தை அழிக்கும்படியாக வந்திருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியம் எங்களை தேற்றும் நீ மரணயிரளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பாய் என்று நீ எங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆகவே ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் மரணத்தை ஒட்டி மரணத்தின் உடன் நாங்கள் போராடி மரணத்தோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருந்தோம் ஆண்டவராகிய நீர் எங்களை பார்த்து கூறுகிறீர் ஆண்டவரே நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டா என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே அந்த வசனத்துக்காக நாங்களுமே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாட்களிலே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் பயத்தை தெளிவித்து அறிவு பயங்கரமான ஒரு தைரியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா இந்த நேரத்தில் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அந்த மரண பயத்தை நீக்கி போனும் ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை தாரும் பலத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் இந்த வியாதியை வெற்றி கொள்ள நீர் கிருப செய்யும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும் சாமி பரமத்துபனை இதை கேட்ட இந்த வசனத்தை கேட்ட இந்த தீர்க்க தரிசன செய்திகளை உண்மையான தீர்க்க தர்ஷன உண்மையான உம்முடைய தீர்க்க தர்சன வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீர் கட்டளையிடும் பரத்திலிருந்து நீர் கட்டளையிடும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் தேவையானவர்களை தாரும் ஆண்டவரே அவர்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் அவர்கள் தேவையான பொருட்களையும் ஆண்டவரே நீர் கட்டளையிடும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கட்டளையிடும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் அவருடைய உள்ளங்களிலே அவருடைய இல்லங்களிலே நீர் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவருடைய மனைவி குழந்தைகள் குழந்தைகளை பெற்றோர்களே உடன் பிறந்தவரை நீர் ஆசீர்வதியும் நீர் ஆசிர்வதியம் ஆண்டவரே பரமத்தாப்பனே இந்த பயங்கரமான நாட்களிலே எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சட்டைகளின் கீழாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களை காத்து கொள்ளும் இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் ஈர்ப்பரும் ஆக்கிய இயேசு ரச்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே ஆமே பிரியமானர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜபம் செய்ய காத்திருக்கிறேன் என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்னுடைய தொலைபேசியன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஒன் ஃபோர் என்னுடைய இமெயில் ஐடி ரவ் ஜெய்சிங் அட் யாகு டாட் காம் ஆர்ஜிவி ஜேஏஒய்ஏஏஎஸ்ஐஎன்ஜிஎச் அட் டாட் காம் என்னுடைய விலாசம் எயிட்டீன் ஹாரிங்டன் ரோட் செட்பட் சென்னை தேர்ட்டி ஒன் நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம் உங்களுக்காக ஜெம் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன் கத்திர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்